திருவள்ளூர் அருகே வேப்பம்பட்டு பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி பதிமூன்று ஆண்டுகளாக தொடர்வதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில்வே கடவு பாதையை தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் அத்தியாவசிய பணிகளுக்காக கடந்து செல்கின்றனர் ஆனால் அடிக்கடி ரயில்வே கேட் மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் பதினைந்து முதல் இருபது நிமிடங்களுக்கு மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று வேப்பம்பட்டு பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடங்கிய கட்டுமானப் பணிகள் பதிமூன்று ஆண்டுகளை கடந்த பிறகும் முடிந்தபாடில்லை மேம்பால பணிகளால் ரயில்வே பாதை மூடப்பட்டு சற்று தொலைவில் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே செல்லக்கூடிய பாதையை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் ஆண்டுதோறும் காலங்களில் அந்த சுரங்கப்பாதையிலும் ஆளுயரத்திற்கு தண்ணீர் தேங்குவதால் அந்த பாதையும் ஆபத்தாக மாறியுள்ளது நாங்கள் வீடு வரமோ சொன்ன மேட்ரு வந்து அந்த பிரிட்ஜு கொஞ்சம் நாளாக ரெடி ஆயிரும் அப்படின்ட்டு இப்போ பத்து வருஷம் கழிச்சு வீடு வாங்குறவங்களுக்கும் அதே நம்ம தான் பிரிட்ஜ் கொஞ்ச நாள் சரியாயிரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது இங்கே இந்த ரயில்வே சப்வே இதோடது இது வந்து ஒரு வேடந்தாங்கல் மாதிரி தான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம் சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ண முடியாது மழை வந்துருச்சுனா இந்த பிரிட்ஜில் ஆல்மோஸ்ட் என்னோட ஹைட்டுக்கு இங்கே தண்ணி நிற்கும் இப்போ பைக்லாம் போயிட்டு வராத நம்ம பார்க்குறோம் பட் மழை சீசன் ஹெவி ஆயிடுச்சுன்னா இந்த பைக்கெல்லாம் போக முடியாது அதுவும் இந்த பைக் மட்டும்தான் போக முடியுமே தவிர்த்து கார்லாம் இங்கே ஆக்சஸ் ஒலேயே கிடையாது வேப்பம்பட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா இருக்கிற ஒரே ஆக்சஸ் வந்து அந்த ரயில்வே கேட் தான் பைக்கு கார் ஏதா இருந்தாலுமே அதையும் இப்போ வந்து அந்த பைக்கும் கிராஸ் பண்ண முடியாத லெவலுக்கு மறைச்சிட்டாங்க ஏற்கனவே நல்லா இருந்துச்சு சும்மா போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல இதை கட்டி ஆரம்பிச்சுனது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஆக்சிடென்டெல்லாம் ஆயிட்டு இருக்குது கொஞ்சம் கட்டி முடிச்சிங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் வேப்பம்பட்டு பகுதியில் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இந்த மேம்பால பணியால் அலுவலகத்திற்கு செல்வோர் மட்டுமன்றி பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் குறித்த நேரத்தில் செல்ல முடிவதில்லை உள்ள ஒரு ஆயிரம் வீடு ரெண்டாயிரம் வீடுக்கு மேலே இருக்குதுங்க எல்லாம் ஒரு நிறைய நகர் இருக்குது இப்போ யாருக்குமே மெயின் ரோடு போகிறதுக்கு எந்த விதமான வசதியும் இல்லை வாய்ப்பும் இல்லை அந்த மே மேம்பால பணியை முடிச்சுட்டு அது இந்த மாதிரி அதை மூணு நாங்கள்னா கூட பரவாயில்ல அந்த மேம்பால பணியே முடிக்கலை அதுக்குள்ளே அது க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்களை அலைய விட்றாங்க எல்லா பக்கமும் இத்தகைய சிரமங்களால் சிலர் ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்தாலும் ஆபத்தான நிலையில் தண்டவாளத்தை கடக்கும் நிலை உள்ளது இதனால் அவ்வப்போது உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன எனவே ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர்